ஹலோ எவ்ரி ஒன், ஐம் ராஜ், வெல்கம் டு அவர் சேனல். ஏப்ரல் 14ஆம் தேதி நமக்கு ஓபி 27 அப்டேட் கொடுக்க போறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மெயின்டெனன்ஸ் போட்டுருவாங்க. 5 மணிக்கு மேலே தான் நம்மளால வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சேஞ்சஸ் எல்லாத்தையும் நான் அந்த ஒரே வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி, ஒவ்வொரு சேஞ்சஸ் பற்றி நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கைவிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கைவிங் எதுக்காக அப்படின்னா, பேரஷூட்டு ஸ்கைவிங் போர்டுக்கு பதிலாக ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறதுக்காக மேப்பில் இதை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் அஃபிஷியலாக கருணக்கார எந்த ஒரு லீக்ஸும் வந்து கொடுக்கல. இது வந்து ஹேக்கர்ஸ் கொடுத்த விஷயம், ஓகேங்களா. அந்த ஸ்கைவிங் வந்து இப்படி தான் இருக்கும். இது ஒரு ராக்கெட் மாதிரி இருக்குது. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாமா. அதுக்கடுத்து எம்ஐ 2B வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து குறைச்சிருக்காங்க. ஐஸ் பாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தனை ஷூட் பண்ணோம் அப்படின்னா 90 டேமேஜ் வந்து கொடுக்கும். அதை வந்து 60 டேமேஜாக வந்து குறைச்சிருக்கானுங்க. எம்ஐ 2 யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம் தான். அதுக்கடுத்து OP 26 அப்டேட்டில் வந்து பேரஃபில்ல ஸ்கோப்பை வந்து ரிமூவ் பண்ணாங்க. மறுபடியும் OP 27 அப்டேட்டில் வந்து ஸ்கோப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. இது பேரப்பில் வந்து ஏற்படுத்திருக்கக்கூடிய சேஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் ஐட்டத்தில் வந்து எலைப்பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். மேபி எலைப்பாஸை வந்து நம்ம கிஃப்ட் இனிமேல் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அட்வான்ஸ் சர்வரில் வந்து இதை வந்து கொடுத்துருக்கானுங்க. இப்போதைக்கு எலைப்பாஸ்லாம் நம்ம கிஃப்ட் பண்ண முடியாது, கரெக்ட்டுங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ கிஃப்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கானேன்னு நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் அப்டேட்லேருந்து நம்ம எலைப்பாஸையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கிஃப்ட் பண்ண முடியும். இது வந்து புதுசு. அதுக்கடுத்து இந்த வெண்டிங் மிஷின்ஸ் வந்து மேப்பில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக மேப்லேயே வந்து ஒரு ஷாப்பிங் மாதிரியான ஒரு ஐக்கானை வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது இனிமேல் வரக்கூடிய மேப்பில் தான் இருக்கும், இப்போ இருக்கக்கூடிய மேப்பில் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்பி டபுள் அப்படின்ற ஒரு கன்னை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கையிலேயே 2 USB வந்து எடுத்துகிட்டு கெத்து காட்ட முடியும். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, வெக்டர் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்பனை வந்து அறிமுகப்படுத்திருக்கானுங்க. ஸோ இந்த வெப்பன் வந்து ஒரு ஏஆர் கன்னு தான். உட்காந்து சுட்டா ஷாட் கன் மாதிரி இருக்கும், நின்று சுட்டா ஒரு ஏஆர் கன் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டலை வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. மேபி இது இந்த அப்டேட்டில் வரலாம், அதுக்கு அடுத்த அப்டேட் வரலாம். M1917 அப்படின்ற இந்த பிஸ்டல் பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்கல. M500 மாதிரி இருக்குது, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஸ்டல், இதுவும் புதுசு தான். அதுக்கப்புறம் 4 வகையான ரூம் கார்டை வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க கைஸ். இப்போ நாம நார்மலாக யூஸ் பண்ணுற ரூம் கார்டு ஒன்று தெரியும். அதுக்கப்புறம் ரெட் கலர் ரூம் கார்டு ஒன்று வந்துருக்கு, அது வந்து அட்வான்ஸ்டு ரூம் கார்டு, நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரோன் வியூக்கான ஒரு ரூம் கார்டு வருது. அப்புறம் பெரிய பெரிய டோர்னமெண்ட் நடத்துறதுக்கான ஒரு ரூம் கார்டை வந்து கொடுக்கலானுங்க. இந்த மாதிரி 4 வகையான ரூம் கார்டை வந்து இந்த அப்டேட்டில் வந்து கொடுக்க போகிறானுங்க. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு பெட்டை வந்து அறிமுகப்படுத்துறானுங்க கைஸ், ஒரு ஏலியன் பெட்டை. இந்த பெட்டுக்கு பேர் வந்து மூனி அப்படின்னு சொல்கிறானுங்க. பெட்டு பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குல்ல. அந்த இன்னொரு அது பறக்கும் தட்டை விட்டு கீழே இறங்க மாட்டார் பொழுது, அந்த மாதிரி பறக்கும் தட்டில் உட்காந்துட்டு ஜம்முன்னு வந்து பறந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பெட்டை தான் வந்து நமக்கு கொடுக்க போகிறானுங்க. இந்த பெட்டோட ஸ்கில் எபிலிட்டியை பற்றினா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோலாம் போயிட்டு பாருங்கள். டீட்டெயிலாக இந்த பெட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்து ரிங்கை வந்து ட்ரைனிங் கிரவுண்டில் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபிஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிங்குக்கு போயிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும், சும்மா கெத்து காமிச்சிக்கலாம். நிறைய பேர் வந்து ஃபிஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதாவது கேட்டிருந்தாங்க ஃபீட்பேக்கில். ஸோ அதனாலேயே வந்து ஃபிஸ்ட்டுக்கு வந்து ட்ரைனிங்காகவே தனியாக வந்து இப்போ கொடுத்துருக்கிறானுங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வந்து டைம் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்கானுங்க. என்னன்னா ரேஸ் மாதிரி நம்ம வந்து ட்ரைனிங் கிரவுண்டில் வந்து பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த ட்ரைனிங் ரேஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாக போயிட்டு நீங்கள் வந்து இது பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து நீங்கள் கூட வந்து சேர்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பக்கத்தில் வந்து ஒரு லீடர் போர்டும் வந்து கொடுத்துருக்கானுங்க. அதில் வந்து எவ்வளோ செகண்டில் வந்து நீங்கள் அந்த ரேஸை முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லீடர் போர்டில் வந்து நேமும் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஸை வந்து முடிச்சாச்சு. லீடர் போர்டில் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய நேம் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது, யாராவது ரேஸில் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் மேலே வந்து லீடர் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து புதுசு, இப்போதைக்கு வந்து ட்ரைனிங் கிரவுண்டில் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கிறானுங்க. சரி, நெக்ஸ்ட் ட்ரைனிங் கிரவுண்டில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பேட்டில் மோடு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல ஷூட் பண்ணும்போது உங்களுடைய ஹெட் ஷாட் எத்தனை பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி கில் ஸ்ட்ரீக் என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம சைடில் வந்து கொடுத்துருக்கானுங்க. அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து கன் எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கான அந்த லீடர் போர்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எத்தனை வந்து சுட்டுருக்கீங்க, உங்கள் கூட யாரெல்லாம் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லீடர் போர்டும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நேம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லீடர் போர்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லீடர் போர்டு அங்கங்கே வந்து கொடுத்துருக்கானுங்க. நெக்ஸ்ட் ட்ரைனிங் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ் சேர் வந்து கொடுத்துருக்கானுங்க. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்கார மாதிரி வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்கானுங்க, இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் தெரியல. ஆனால் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. ஸோ டேபிள் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு
நல்லா தான் இருக்கு. ஸோ லவ்வர் ஸ்டேபிள் மாதிரி ரெண்டு சேர் மட்டும் தான் வந்து போட்டிருக்கானுங்க. ஸோ பார்க்கறதுக்கே வந்து காமெடியாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஹைலைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கக்குசும் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இது இருக்கிற இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க சாப்பிட்டு அப்படியே அந்த இடத்துல போகிறதுக்காக அப்படி வேற லெவலில் நீங்கள் யோசிக்கிறீங்களா? சரி, அதையும் நம்ம உட்காந்து பார்த்தாச்சு. பார்க்கறதுக்கே காமெடியாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் ட்ரைனிங் கிரௌண்டில் வந்து கொடுத்துருக்கானுங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரோனை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு செல்ஃபி ஸ்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரௌண்டில் வந்து கொடுத்துருக்கானுங்க. நீங்கள் போயிட்டு உட்காந்துட்டு ட்ரோனை வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோவும் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு செல்ஃபி ஸ்பாட்டும் வந்து கொடுத்துருக்கானுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கேரக்டர் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முன்னாடி தெரிஞ்ச மாதிரி இந்த கேரக்டரோட அரேஞ்ச்மெண்ட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கில்ல பார்க்குறதுலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லைட்டையும் நார்மல் கேரக்டரையும் வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் வந்து ஒரே பவராக வந்து மாற்றி விட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் சிஸ்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நியூ கேரக்டர் சிஸ்டத்தை வந்து இந்த இடத்துல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவளுக்கு இன்ஸ்டன்ட்டாக 100 HP வந்து கிடைக்கும். அதே மாதிரி 50% வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவால் அண்ட் ஷீல்டுக்கு வந்து டேமேஜ் வந்து கொடுப்பான். ஸோ கூல்டவுன் செகண்ட் வந்து 150 seconds, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டன்ட்டாக 100 HP வந்து கொடுக்குறா. இது வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்கில்ல போட்டோன்னே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக 100 HP வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து 8 secondsக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா அது வந்து குறைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து க்ளோவாலுக்குலாம் டேமேஜ் வந்து கொடுப்பா. இதுதான் இவளுக்கு பவர். அதுக்கப்புறம் வந்து எலைட் ஆண்ட்ரோ வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுடைய சொன்ன மாதிரி நார்மல் அந்த எலைட் ஆண்ட்ரோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பவராக வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எலைட் ஆண்ட்ரோ வச்சிங்க அப்படின்னா நார்மல் ஆண்ட்ரோட ஸ்கில்லும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க, மிஸ்ட்ரி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது மேபி MR1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து வரப்போகுது கைஸ். அந்த கேரக்டருக்கான லீக்ஸாக கூட இருக்கலாம், ஓகேங்களா? இப்போதைக்கு அட்வான்ஸ் சர்வரில் வந்து மிஸ்ட்ரி கேரக்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக தலைவருக்கு பவர் அதிகமாகும். சரி, அடுத்து வந்து க்ரோனோக்கான பவர் வந்து குறைச்சிருக்கிறானுங்க. க்ரோனோட மூவ்மெண்ட் ஸ்பீடை வந்து 30-15 ஆக்கிட்டானுங்க. நெக்ஸ்ட் அதை கூல்டவுன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40-200 seconds மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டானுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடை வந்து தூக்கி விட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து க்ரோனோவில் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. இந்த க்ரோனோட எபிலிட்டி பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கோம், அதையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒவ்வொன்றா வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலாருக்கு வந்து பவர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து அலாருக்கு வந்து அந்த வட்டம் வந்து 10 seconds இருந்தது, இப்போ 5 seconds வந்து மாற்றிட்டாங்க. 5 secondsக்காக மாற்றினாலும் 1 second 10 HP ஏறும், 50 HP ஏறும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10 seconds இருந்தது, 1 second 5 HP 50 HP தான் ஏறும். பட் அந்த மூவ்மெண்ட் ஸ்பீட் அப்படின்னும் போது 5 seconds மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அலாக்கோட பவர் வந்து லைட்டாக வந்து இந்த இடத்துல வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ 5 seconds வரைக்கும் தான் அலாக்கோட பவர் இருக்கும், 5 seconds வரைக்கும் தான் மூவ்மெண்ட் ஸ்பீடு இருக்கும், 5 secondsக்காக 50 HP வந்து ஏறும். சரி, நெக்ஸ்ட் கெல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவரை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லணும். ஏன்னா அவளுக்கு வந்து அந்த எலெக்ட் கேரக்டர்ல வந்து ஓடிக்கிட்டே இருந்தால் 7 seconds ஓடினா வந்து அந்த எலெக்ட் பவர் வந்து ஆக்டிவேட் ஆகும். அது 7 அப்படின்றத 4 seconds வந்து குறைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேமேஜ் வந்து 125%லேருந்து 110% வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டெல்லியில் வந்து ஏற்படுத்திருக்கக்கூடிய மாற்றம் ரொம்ப பெருசுலாம் இல்லை, நார்மலான ஒரு சின்ன இதுதான் வந்து பண்ணியிருக்கிறானுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் யாராவது இந்த மெடிக்கெட் போடுற மேக்ஸிம், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து கொடுத்துருக்கிறானுங்க. இப்போ இருக்கக்கூடிய மேக்ஸிமுக்கு வந்து வெறும் 12% தான், 12-15 நினைக்கிறேன். அதை வந்து 40% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. நீங்கள் இப்போ வச்சிருக்கக்கூடிய கேரக்டர் வச்சு ஒரு மெடிக்கெட் போகிறதுக்குள்ளே தலைவரை வச்சு 2 medicate வந்து போடலாம், அந்த மாதிரி ஒரு பவர் வந்து கொடுத்துருக்கிறானுங்க. நெக்ஸ்ட் மிஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க, 20% வந்து கொடுத்துருக்கிறானுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 12% இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மிஷாக்கு வந்து அந்த டிரைவிங் ஸ்பீடு வந்து 20% வந்து கொடுத்துருக்கானுங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. வேகமாக வந்து வண்டியை வந்து ஓட்டிட்டு போவா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலிவியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த ஒலிவியா கேரக்டரை வச்சு உங்கள் ஃப்ரெண்டை வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னா அவனுக்கு இன்ஸ்டன்ட்டாக 40 HP வந்து கிடைக்கும். பட் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒலிவியா கேரக்டரை வச்சு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னா 70 HP வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒலிவியா கேரக்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். 70 HP அப்படி இன்ஸ்டன்ட்டாக வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு பேசிவ் ஸ்கில், அதனால் எக்ஸ்ட்ரா ஸ்லாட்டில் வந்து போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் A124 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ஒரு பவர் வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் இது கூல்டவுன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 seconds வந்து கொடுத்துருக்கிறானுங்க. அதே மாதிரி HP வந்து பார்த்தீங்கன்னா 60 EP வந்து 60 HP வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ வேற லெவலில் ஒரு பவர் வந்து கொடுத்துருக்கானுங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஊக்கங்க்கு வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க கைஸ். அதாவது அந்த கூல்டவுன் செகண்டை வந்து 200-150 வந்து செட் பண்ணியிருக்கானுங்க. அதே மாதிரி நீங்கள் யாராவது எனிமியை நாக் பண்ணுங்க அப்படின்னா அது ரீசெட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் ஒரு எனிமியை வந்து நாக் பண்ணுறேன், இப்போ நான் வந்து பவரை போட்டேன், 150 seconds வெயிட் பண்ணணும். பட் இப்போ எனிமியை நாக் பண்ணோடனே அந்த பவர் ரீசெட் ஆகிடும், மறுபடியும் அந்த பவர் வந்து நான் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்து
கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஐட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ ஐட்டோட அந்த டியூரபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ ஐட்டோவை பற்றி அந்த ஸ்கில்லெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். லைட்டாக பவர்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஐட்டோவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லணும்னா லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்டிவ் ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிவ் ஸ்கில்லாக வந்து ரஃபேலுக்கு வந்து மாற்றி விட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்னைப்பர்லாம் இருக்கு இல்லையா, ஸ்னைப்பர்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா சைலன்சர் வந்து அப்படியே அதில் இன்பில்டாக இருக்க மாதிரி வந்து காமிக்கும். இந்த கேரக்டரோட பவர் வச்சுருந்தீங்கன்னா மற்ற கண்ணுக்கெலாம் வந்து நம்ம சைலன்சர் மாதிரி வந்து யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி இதுக்கு பவர் அப்படியே தான் இருந்தது. ஸோ பட் அதை சேஞ்ச் பண்ணிட்டானுங்க, பேசிவ் ஸ்கில்லாம் மாற்றி ஸ்னைப்பருக்குலாம் வந்து பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. ஸ்னைப்பர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஃபிள் இது சைலன்சர் மாதிரி வந்து யூஸ் ஆகும், சைலன்சர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுற பக்கத்தில் வந்து ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்கில் ஸ்லாட்லாம் வந்து போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கில் ஸ்லாட்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு தான் வந்து எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, இந்த இடத்துல வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு தேவையில்லாத ஏதாவது ஐக்கான் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் தேவையில்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக நிறைய ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லையா அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியெலாம் வந்து ஹைட் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியா ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ வரக்கூடிய அப்டேட்டில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இது தேவையில்லை அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பேக் பேக்கை வந்து நம்ம ப்ரிவியூ பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கானுங்க. இப்போ ஒரு பேக் பேக் வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி இருக்கும் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்க்க முடியாது. ஆனால் இனிமே அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் பேக் எப்படி இருக்குது, பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ப்ரிவியூ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கானுங்க. நெக்ஸ்ட் சிஎஸ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சில கன்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. க்ரோஸாக ஆட் பண்ணியிருக்கானுங்க, யூஎம்பி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, எஸ்பிடியை வந்து ஆட் பண்ணிருக்காங்க, எம்ஐ2பி வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில கன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது ரெண்டு மேப்புக்கும் தனித்தனியா இருக்குல்ல, இது ஒரு மேப்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இன்னொரு மேப்ல வந்து பாத்தீங்கன்னா M60 ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் பெருசா இல்ல, AN94 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணிருக்காங்க, லைட்டா வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வின் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட் வேலுபிள் பிளேயருக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் க்யூட்டா இருக்கல, இந்த இன்ட்ரோ தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். நீங்க அதிகமா கிளிக் பண்ணி மோஸ்ட் வேலுபிளா பிளேயரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்யூட்டான ஒரு இன்ட்ரோ வந்து இனிமேல் வரும். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த அப்டேட்டில் வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரேங்கடு மோடில் வந்து நீங்கள் கோல்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மேக்ஸிமம் ஸ்கேர் வந்து கொடுக்க போகிறாங்க நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சீசன் வந்து மாறப்போகுது, அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கேர் வந்து கொடுக்க போகிறானுங்க. அதே மாதிரி சிஎஸில் வந்து நீங்கள் வந்து கோல்டு ரீச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து M500 கோல்டு ஸ்கின் வந்து கொடுக்க போகிறானுங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து அப்கமிங் சீசனில் வரக்கூடிய ரிவார்ட்ஸ் ஓகேங்களா. நம்ம அப்டேட்டுக்கு அப்புறம் நமக்கு வரப்போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கி ராயல் இருக்கு இல்லையா, இந்த கோல்டு ராயல் வெப்பன் ராயல் அதெல்லாம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக ஒரு அனிமேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அனிமேஷன் வந்து உங்களுக்கு ஐட்டம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நாலு வகையான பின்னை வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வேர்ல்ட் சீரிஸ்க்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து எலைட் பாஸ்க்கு வரக்கூடிய பின்னு, இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்கடில் வரக்கூடிய ஒரு பின்னு. அண்ட் நெக்ஸ்ட் நார்மல் ரேங்கடு மோடுக்கும் வந்து பின்னு கொடுக்க போகிறாங்க. இதெல்லாமே பின்னு தான் காய்ஸ் ஓகேங்களா. உங்கள் ப்ரொஃபைலில் ஒரு சின்னதாக பின்னு மாதிரி இருக்கலாம், கோபுரா பின்னெலாம் கொடுத்தாங்களா, அந்த மாதிரி ஒரு பின்னு தான் இது ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் எமௌண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் கொடுத்துறேன். பூயா பலூன் எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வரப்போகுது, அந்த பலூன் வடிச்சு பூயா அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு எமௌண்ட் வந்து வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 எமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எமௌண்ட்லாம் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலையும் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். இது வந்து ஃப்ரீ ஃபயர் வேர்ல்ட் சீரிஸ்க்கு வரக்கூடிய எமௌண்ட். ஃப்ரீ ஃபயர் வேர்ல்ட் சீரிஸில் ஏகப்பட்ட ரிவார்டு வந்து கொடுக்க போகிறானுங்க கைஸ், அதில் தனியாகவே நான் முடிஞ்சால் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர்ல்ட் சீரிஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது, அதுக்கு தனியாக எமௌண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குட் கேம் எமௌண்ட், இது பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குல்ல, ஏதோ டான்ஸ்லாம் வித்தியாசமாக ஆடிட்டுருக்கான். ஸோ இந்த எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த அப்டேட்டில் தான் நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ அது என்றைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் டேட்லாம் வந்து நமக்கு தெரியாது கைஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த குமுட்ரு எமௌண்ட் கிரீட்டிங் எமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ பார்க்கறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எமௌண்ட் பார்க்குறதுக்கு க்யூட்டாக சூப்பராக இருக்குல்ல, ஸோ எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிற மாதிரி ஒரு எமௌண்ட். நெக்ஸ்ட் இது எமௌண்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, இது எமௌண்ட் இல்லை கைஸ், இது வந்து ஒரு அனிமேஷனு, ஒரு பண்டில் வந்து கொடுக்க போகிறாங்க, கவுபாய் பண்டல். அந்த கவுபாய் பண்டலுக்கான ஒரு அனிமேஷன். ஸோ இது வந்து எமௌண்ட்லாம் வந்து கிடையாது. நிறைய பேர் எமௌண்ட்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, எமௌண்ட் வந்து கிடையாது, ஜஸ்ட் அந்த பண்டலுக்கு உண்டான ஒரு அனிமேஷன். இப்போ வந்து டைமண்ட் இது உள்ள இருக்க இன்குபேட்டருக்குலாம் வரக்கூடிய காஸ்ட்யூம்க்குலாம் அனிமேஷன் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். இதே மாதிரி கவு கேர்ள் வரப்போகிறோம், அந்த கவு கேர்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அனிமேஷன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு அனிமேஷன் வரப்போகுது, ஒரு 4 எமௌண்ட் வந்து வரப்போகுது. அதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து காமிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த OP27 அப்டேட்டில் என்னென்னலாம் வரப்போகுதோ எல்லாத்தையும் நான் ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த ஒரே வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு
ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓபி 27 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆக போகுது இல்லையா. ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் நான் சிம்பிளாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ. டாடா.